கிறிஸ்தவ வரலாற்றிலே இரத்த சாட்சியாக மறித்த அநேகர் உண்டு. அவர்கள் அந்திப்பா என்பவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 நாம் பார்க்க முடியும். இவர் பேராயராக இருந்தார். இவர் நிமித்தமாக அநேகர் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி கிறிஸ்தவம் பரவுவதை தடுப்பதற்காக முயன்று கொண்டிருந்தனர். அச்சூழலில் அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்து அவரை கொலை செய்யும்படியாக ஆலோசனை செய்து கொண்டிருந்த தருணத்திலே அவரை பார்த்து, உலகம் உனக்கு எதிராக நிற்கிறதை நீ காண்கிறாயே என்று சொல்லும் பொழுது அவர் புன்முறுவலோடு கூறுகிறார், அவர்கள் எனக்கு எதிராக நிற்கவில்லை, நான் இந்த உலகத்திற்கு எதிராக நிற்கிறேன். நான் ஆண்டவருக்காக இன்னும் பணிவிடை செய்வேன், என்னுடைய ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் இரத்த சாட்சியாக மறித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் இது போன்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வாஞ்சிப்பீர்கள், வாஞ்சியோடு கூட இருப்பீர்கள். உங்களுடைய வாஞ்சிகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு மிக அருகாமையிலே ஒரு மிக சிறந்த கல்லூரி இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேதத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கீழ்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்கள். இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று அநேகரை சேருங்கள். தெய்வன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.